பூண்டு கீரை மசியல். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறது, காரைக்குடி ஸ்டைலில் பண்ணுறது. இது ரொம்ப ஃபேமஸு செட்டிநாட்டில். இதை அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன், எப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள். பச்சை பயிரை வந்து ஆல்ரெடி நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு கீரை மசியல் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையானது இது வந்து வேக வைக்கும் போது இதில் வந்து பச்சை மிளகா போட்டுருணும், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் ரொம்ப படவுனா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வேக விட்டுருணும். பச்சை பயிரை வந்து இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலக்கீரை இருக்கு லெட், நீங்கள் எந்த அரைக்கீரை எந்த கீரைனா போடலாம். நான் பாலக்கீரை போடுறேன், பாலக்கீரை இதில் போட்டுக்கணும். பாலக்கீரை சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுக்கணும். நாங்கள் வந்து பிளாங்கில் போடுவோம், நீங்கள் வீட்டில் இருந்தால் மட்டுக்கடை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும், கடைஞ்சி கடுக்கா போடணும், அவ்வளோதான். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலு, அவ்வளோதான். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்தளவுக்கு கீரை போட்டு மத்துக்கட்டை போட்டு மதிச்சுக்கணும். நான் பிளாண்டர் போட்டு மதிச்சிட்டேன், இந்தளவுக்கு மதிச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மத்துக்கட்டை போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். பூண்டு கீரை மசியலுக்கு வந்து தேவையான தாளிப்பு என்னென்னா கடலை எண்ணெய், கடுகு, உளுந்து, உப்பு, இல்லாட்டி கல்லு பிடித்தாலும் எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பெருங்காயம். நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்தால் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன வெங்காயமாக எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க. பூண்டு நான் பெருசு பெருசாக நான் இருக்கேன், கொஞ்சம் சின்னதாக நறுக்கிருக்கேன், அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். நான் தக்காளி எதுவும் போட தேவையில்லை, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் புளிக்கு வந்து லெமன் சேர்த்துட்டு நல்லாயிருக்கும். நான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்குங்க, இல்லை தக்காளி சேர்த்தாலும் சேர்த்துக்குங்க. கடலை எண்ணெய் நல்லா காய வச்சுக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு சின்னதாக நறுக்கணும். பூண்டு இது சின்னதாக நறுக்கி போட்டால் உங்களுக்கு நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை நல்லா வேணும். பூண்டு வந்து கொஞ்சம் பொன்னர மாதிரி தான் நல்லா இருக்கும், கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். வெங்காயம் ஆல்ரெடி இதில் பச்சை மிளகா போட்டேன், அது வேக வைக்கும் போது கீரையிலையும் அந்த பருப்புலையும் போட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகா காரை எவ்வளோ அதை சேர்த்துக்கணும். ரொம்ப அதுங்க தேவையில்லை, சும்மா போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போது ரொம்ப அதனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஏன்னா சாப்பிடும் போது நமக்கு சாப்பிடும் போது மசியல் சாப்பிடும் போது வாயில் மாட்டின வெங்காயம், அதனால் இந்தளவுக்கு வதங்கினா போதும். பெருங்காயம் போட்டுக்குங்க, தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுத்து அந்தளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அந்த மசித்து வச்ச இந்த கீரை இந்த பாசி பருப்பு எல்லாத்தையும் அதில் ஒன்றா கொட்டிக்கங்க.
இதில் புளிப்புக்காக நான் லெமன் போடுறேன், நீங்கள் போட்டாலும் போடுங்க, தேவையில்லை. அப்படின்ட்டு தக்காளி போட்டாலும் போட்டுக்குங்க, லெமன் ஜூஸ் வந்துட்டு ரொம்ப போடணும், ரொம்ப போட்டால் எலுமிச்சம்பழம் போட்டால் புளிக்கும், சும்மா லைட்டாக போட்டுக்குங்க. கொத்தமல்லி இல்லை அவ்வளோதான், ரெடியாச்சு. நல்லா கொதிக்க விட்டு ரைஸோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கும் நல்லது, வலுவுது.